இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர், வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய கல்விக் குழுமத்தினுடைய தலைவர், பெருமதிப்புக்கும் பேரன்புக்கும் உரிய டாக்டர் கே ஐசரி கணேஷ், ஐசரி கே கணேஷ் அவர்களே, சின்ன கலைவாணர், சிரிப்பு நடிகர் என்கின்ற முறையை மாற்றி சிந்தனை செய்ய வைக்கின்ற ஒரு நடிகர் என்கின்ற முறையை திரையிலே மாற்றி அமைத்த பெருமதிப்புக்கும் பேரன்புக்கும் உரிய திருவாளர் விவேக் அவர்களே, டாக்டர் விவேக் அவர்களே, எங்கள் பல்கலைக்கழகத்தால் டாக்டரேட் வழங்கப்பட்டவர் என்ற பெருமையும் எங்களுக்கும் உங்களுக்கும் சேர்த்து உண்டு. ஆண் பாவத்தால் பல பேருடைய மனங்களை என் மனதையும் சேர்த்து கலக்கியவர் அந்த காலத்தில் பெருமதிப்புக்குரிய நடிகர் பாண்டியராஜன் அவர்கள். நடிகரா, தயாரிப்பாளரா, துணை இயக்குனரா, இயக்குனரா, எல்லா துறையிலும் சாதிக்க வல்லவர் மற்றும் ஒரு சிந்தனையாளர், சிறந்த மனிதர். உங்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். யோகி சேது அவர்கள் சின்னத்திரையிலே தன்னுடைய சிந்தனை முத்திரையை காட்டியவர். சின்னத்திரையை பற்றி தெரிந்தவருக்கு தெரிந்திருக்கும், இன்றைக்கு நடக்கின்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அடித்தளமிட்டது அவருடைய சிந்தனை வளம்தான் என்பதை பல நேரங்களிலே பல நிகழ்ச்சிகளை பார்த்தபோது அறிந்திருக்கிறேன். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இங்கே புதியவர்கள் இருவர் களம் கண்டவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். ராம் அவர்கள், ஏ விஜய் அவர்கள். இந்த இளைய தலைமுறையினருக்கு எது தேவை என்பதை அறிந்து அவற்றை வழங்குகின்ற பேராற்றல் மிக்க பெருமக்கள் உங்கள் இருவரும், உங்கள் இருவரையும் கரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த விழாவிற்கு அடித்தளமிட்ட ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் எங்கள் இளவர் ஜார்ஜிலா கால்சிலா. அவர் தொழிலில் வந்து கார்சிலா மாதிரி எப்போதுமே வேகமாக இருப்பார். அவர் கால்சிலா நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் திரு மகேஷ்குமார் அவர்களே, திரு சதீஷ்குமார் அவர்களே, வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய இணைவேந்தர் எங்கள் வழிகாட்டி டாக்டர் ஜோதி முருகன் அவர்களே, வேல்ஸினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்களாகிய இங்கே வந்திருக்கின்ற அன்புக்குரிய நண்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை, இன்றைய சம்பவத்தை நாளைய சரித்திரமாக்குகின்ற வல்லமை படைத்த என் அன்புக்குரிய மரியாதைக்குரிய பல்வேறு ஊடகங்களைச் சார்ந்த பத்திரிகை நண்பர்களே, இங்கே குழுமிருக்கின்ற பல்வேறு கலைத்துறை சார்ந்த நண்பர்களே, பெருந்தகையாளர்களே, உங்கள் அனைவரையும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம். இந்த காரியத்தில் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலை தேர்ந்தெடுத்தது வந்து ரொம்ப நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு டீம் ஒரு 15 பேர் வருவாங்க. ஒரு எடுத்தது எப்படியும் அவங்க பாப்பா, மாமா, தாத்தா, பாட்டி ஆற்றி கூட்டு கட்டுவாங்க. ஸோ படம் நம்மளுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 100 பேர்த்து ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிம் ரீச் ஆகிடும். ஸோ ஒரு 1000 ஷார்ட் ஃபிலிம் இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணால் இந்த காம்படிஷனுங்கிறதுல வந்து கிரவுண்ட் லெவல் பிராண்டிங் லெவல், அதை நீங்கள் உங்கள்ட்ட படம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரொமோஷன் நடக்கணும். ரொம்ப ரொம்ப சாதுரியமான அதே சமயத்தில் கலையும் சேர்ந்த ஒரு விஷயம். இதற்கு வாழ்த்துக்கள். இதில் நானும் ஏதோ ஒரு துளி சேர்ந்துக்கிறது கிடைச்சது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். வாழ்த்துக்கள் சேர்மன் சார் அவர்களுக்கு. நானும் ஒரு பிளட் டோனர் தான். ஆரம்பத்தில் கொடுத்ததில்லை. ஒரு பிளட்டை சேர்க்கும் போது என்ன பிளட் குரூப் பி நெகட்டிவ்னு தெரிஞ்சது. அது ரொம்ப ரொம்ப ஏரஸ் பிளேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ரெகுலராக பிளட் கொடுக்க ஆரம்பித்தேன். மெம்பர் ஆஃப் நான் மெம்பர் ஆஃப் கிராஸ் மில்க் ஃபவுண்டேஷன். மிஸ்டர் ஹரிகரன் சார் லாஸ்ட் இயர் ரெக்கக்னிஷன் கொடுத்தாங்க. கவர்னர் கிட்ட ஒரு அவார்டு வாங்கி கொடுத்தாங்க. இட்ஸ் நாட் ஃபார் அவார்ட் வாங்கிக்கா சொல்ல, இது ஒரு அதுக்கப்புறம் தெரிஞ்சது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் இந்த பிளட் டொனேஷன் எனக்கு தெரிஞ்சது. தேங்க்ஸ் டு ஹரிகரன் சார் அண்ட் கிராஸ் மில்க் ஃபவுண்டேஷன். நான் முதல்ல மன்னிப்பு தாமதமாக வந்ததுக்கு. சில விஷயங்களை நம்ம பெரியவங்க கற்றுக்கணும். அது மாதிரி தான் கணேஷாட்டு எப்படி இவ்வளோ விஷயத்த மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்றது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இந்த இடத்துல இப்போ ஒரு டைம் கிடச்சி இவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணி அவரே பர்சனலாக ஒருத்தருக்கும் ஃபோன் பண்ணி கண்டிப்பாக இட்ஸ் அ பிக் லேர்னிங் ப்ராசஸ். நான் காலேஜ் முடிச்சதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெரிய லெவலில் என்னை கைட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ த டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க்யூ. அஃப்கோர்ஸ் விவேக் சார், பாண்டியராஜன் சார், யுபி சார் எல்லாம் சார் இருக்காங்க. விவேக் சார் சொல்லி ஆகணும், பிகாஸ்
எனக்கு நான் பண்ண ட்ரை பண்ணும்போது எனக்கு முதல் முதல்ல எனக்கு டிவி ஆப் கொடுத்து ஒரு டைரக்டர் ஆக்கினது விவேக் சார் தான். எனக்கு இனிமேல் சந்தர்ப்பம் கிடைக்கல சார், நான் சொல்கிறதுக்கு இப்போ தான் கிடச்சிது எனக்கு. என்னை முதல் முதல்ல டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்தது உங்களை தான், அதுக்கு தேங்க்ஃபுல் டு ஆல்வேஸ். அண்ட் தொடர்ந்து என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அண்ட் இது நல்ல மூமெண்ட் கண்டிப்பாக, இது வந்து ஒரு பெருசாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலியமாக இன்னும் பெருசாக ட்ரை பண்ணுறாங்க, கண்டிப்பாக அது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண நம்புகிறேன். குட் லக் ஃபார் த டீம். ரத்த தானம் என்பது நாங்களாம் ஒரே பிளட் குரூப், நான் விவேக் விஜய் சினிமா பிளட் குரூப். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஓ மைனஸ் ஓ நெகட்டிவ், யார் இருக்காங்க ஓ நெகட்டிவ், நீங்கள் யார் வேறு யாரு, நீ பி நெகட்டிவா, ஓ நெகட்டிவ் ரொம்ப ரேர் குரூப் பண்ணி நானும் ஓ பாசிட்டிவ் ஓசியில் கிடைக்கிறது. இந்த வந்து ரத்த தானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து சிறந்த ஒரு நபர் வந்து இவர் தான், ஐசியல் கணேஷ் தான். ஏன்னா அது குறும்படம் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க, அவர் திரைப்பட துறையிலேருந்து அவங்க அப்பா காலத்துலேருந்து இனி வரைக்கும் தயாரிப்பாளர் இருக்கார். அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், எஜுகேட்டிவாக இருக்கணும், எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வச்சுருக்காரு. பிளட்டு தேவைப்படுறதுக்கு ஹாஸ்பிட்டல் நிறைய வச்சுருக்காரு, கரெக்டாக ஒரே இடத்துல ஹோட்டல் ஆரம்பிச்சுட்டாருனா எதுக்கான பிளட் தேவைப்படும், காரணம் அது கரெக்டாக வந்துடுவாங்க. அது இவர் சரியான ஒரு அந்த இவர் சொன்னது மாதிரி, விஜய் சொன்னது போல் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எப்படி ஒரு நேரம் இதுக்காக ஒதுக்கிறாங்கிறது பெரிய விஷயம், உங்ககிட்ட கற்றுக்கொண்ட விஷயம் பல விஷயங்களும் எதுவும் உண்டு. சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி இருக்கணும்னு தெரியல, அது அது தனியாக ஒரு நாளை பாடம் நடத்துங்க, நான் பர்சனமாக ட்ரை பண்ணுற முடியல. இந்த நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த குறும்படங்கள் ஷார்ட் ஃபிலிம்னா அவர் எப்படி யோசிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஷார்ட் ஃபிலிமில் 15 பேர் 10 பேர் அடுத்த வருஷம் டெஃபினட்டாக திரைப்படம் எடுப்பாங்க தமிழ் சினிமாவில், 305 உயரப்போகிறது தமிழ் சினிமா அடுத்த வாட்டிங்கிறது. ஏன்னா அவர் என்ன பார்க்குறாரு, ஒரே கலை பல வாங்க பார்க்குறாரு, பாருங்கள் என்ன பிஸ்னஸ் பாருங்கள், எப்படி ஒரு 10 பேர் தேவை நல்ல இயக்குனர் வந்துடுவாங்கல்ல. ஏன்னா ஜூரி நாங்களாக வேறு இருக்கோம், எப்படின்னா ஒரு பிளட்டு வேணும் அப்படின்னா முதல்ல இஞ்சூரி வேணும், ஷார்ட் ஃபிலிம்னா இஞ்சூரி வேணும். அதுக்காக எங்கெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு இது கரெக்டாக பேச மாட்டாரு. ஸோ விஜய வாட்ஸ் அநேகமான பயங்கரமான போட்டி அவர் தான் இருப்பார் நினைக்கிறேன். ஸோ இந்த குறும்படங்கள் எடுத்து படிப்படியாக விட்டு விட்டாக முன்னுக்கு வர மக்கள் அது இன்றைக்கி வந்து ரொம்ப சாகரமாக, நாங்களாம் 8 வருஷம் 9 வருஷம் ஆனால் தெரியும் விவேக்லாம் தெரியும், எத்தனை வருஷமாக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து மக்கள் வந்து பாடுபட்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் தேர் ஏபிள் டு ரூட் ஆல்சோ மேக் வெரி குட் ஃபிலிம்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் ரத்த தானம் மட்டும் பண்ணுங்க, ரத்த தானத்தில் ஒரு அழகான விஷயம் என்னென்றால் ஒரு ஆம்பளை தாயார்த்தியான ஒரு வாய்ப்பு. அந்த அந்த ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரிபடி கெட்ஸ், இட்ஸ் நாட் தாய்ங்கிற அந்த ஒரு 3 பேருக்கு உயிர் கொடுக்க முடியும்னா ஒரு பைண்ட், ஒரு பைண்ட்னா 1.5 லிட்டர் பிளட்டில் இஃப் யூ கேன் சேவ் 3 லைஃப்ஸ் இட்ஸ் அன் அமேசிங் திங். அண்ட் எவ்ரி 52 டேஸ் யூ கேன் சேவ் 3 லைஃப்ஸ். சரி, அது வந்து ரொம்ப பெரிய அழகான ஒரு விஷயம். அது வந்து கொடுத்து பார்த்தா தெரியும் என்ன மாதிரி பெத்துக்கு தெரியாது. நான் வாழ்க்கை இது வரைக்கும் ஒரு சொட்டு கூட ரத்தம் செஞ்சது எதுக்குமே, அடி கூட பட்டதில் வச்சுங்களேன், கண்ணு பட்டுறது பயமாக இருக்குது. ஏன்னா இவரு தான் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிங்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு ஊசி குச்சினாலே ரொம்ப டென்ஷனாக வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுறாங்க, நாளைக்கு எல்லோரும் சொல்லிவிடுவோம் ஃபோன் பண்ணி. அது வந்து நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களிடமிருந்து இந்த ஒரு பிளட் டொனேஷன் அப்படிங்கிற விஷயத்துக்கு. விஜய் அவர்கள் வேல்ஸ் பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் மாணவர், இந்த பாண்டியராஜன் வேல்ஸ் பல்கலைக்கழகத்துடைய இன்னால் மாணவர். நான் பிஎஸ்சி பண்ணிட்டு இருக்கேன் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில். இப்படிலாம் சொன்னால் தான் உண்டு, இல்லை எங்கே போய் நான் சொல்கிறது, அது ஐசி சார் மேலே அவர் வச்சுருக்கேன் ஒரு அன்பு தான். அங்கே போய் அவர் வேலை பார்க்குறது, அந்த சுறுசுறுப்பு எல்லாத்தையும் அன்பு செலுத்துறது, எல்லாத்தையும் மிகப்பெரிய ஆட்கள் நிறைய பேர்கிட்ட பழகிருக்கேன். அவர் அந்த துறையில் வல்லுநராக இருப்பாங்க, குடும்பஸ்தனாக இருக்க மாட்டாங்க, குடும்பத்தையும் கட்டி காத்து ஒரு உயர்நிலையில் இருக்காருன்னா அது கணேஷ் அவர்கிட்ட அதை கற்றுக்கணும். அதுக்காக தான் வாழலாம், எங்கேயோ யாரோ பாராட்டுறதுக்கு யாரோ கை கட்டுறதுக்காகல, நம்ம வீட்டில் இருக்கணும், நம்மளை நம்பி இருக்கிறவங்க. என்ன ஒருத்தர் கேட்டார் சார், 5 கோடி பேர் சிரிக்க வச்சுருக்கு சார், பெரிய விஷயம் சார். அதை விட ரொம்ப கஷ்டமான விஷயம், என்னையே நம்பி இருக்கிற வீட்டில் இருக்கிற 5 பேரை அழவைக்காமல் பார்த்துருக்கு, அது ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்த நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அவர் ஒரு சகோதரி அம்மா அவர் வச்சாங்க, அவர்கிட்டலாம் ஒரு பாசம் இருக்குல்ல, அற்புதமான மனிதர். அவர் கல்லூரியில் ஒரு யூனிவர்சிட்டியில் நான் பிஹெச்டி பண்ணுறேன், தமிழ் திரைப்பட கலைஞர்களின் சமுதாய பங்களிப்பு இதான் டாபிக். இந்த ரத்த தானம் வந்து நான் சினிமாவில் பாப்புலர் வந்தோடனே
எனக்கு பர்த்டே வந்தது. பர்த்டே வந்ததுனா எல்லாம் அவ்வளோ கூட்டம், நல்லா வந்தாங்க எல்லோரும் கூட உட்காந்து. நான் பர்த்டேனா ரொம்ப பெருசாக படிக்கிறதுல எல்லாரும் வருவாங்க, அன்றைக்கி மதியானம் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றது எல்லாரும். அது மாதிரி பார்த்தா நிறைய கூட்டம் தவிர எதனா பண்ணணும்னு டக்குன்னு நண்பர்கள் எல்லாம் சொன்னேன், எல்லோரும் பிளட் டொனேட் பண்ணுவான் அப்படின்னா, ஓ சூப்பர் வரா அப்படின்னாங்க. இப்படி பிடினோடனே வண்டி பிடிக்கா இந்த காரை பிடித்த காரு எனக்கு இடம் இல்லை, ஆட்டோ பிடினா எல்லாம் இருந்தாங்க. போய் ஜிஹெச்சில் இறங்கும் போது மொத்தம் 17 பேர் தான், 350 பேர் வந்தாங்க. என்னென்னா இவங்க என்ன பிளட் தொழில் போட்டு அறுத்து போட்டு எடுத்துருவாங்கன்ற மாதிரி பெரிய பெரிய உருவம் தான் முதல்ல காணா போகுது. ஏன்னா அது பஞ்சர் பண்ணணும்னு சரணம் போயிருக்கு. எனக்கு ஒரு மாதிரி சுத்தே சரண சுத்தே நான் வந்தேன். ஏய் எனக்கு என்னென்னா கூட்டு போனது நானு ஏதாவது குலக்கே சாய் குடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிச்சு யோசிச்சு பார்த்து எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருந்தேன். நண்பர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீ கையிலேருந்து காசு கொடுக்கவே இல்லையோ ரத்த தானம்னா முதல்ல போய் பண்ணிட்டு பெருமைக்குள்ள என் மகன்கள் வந்து எல்லாம் பண்ணுவாங்க. அதை விட என்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் ஆகிட்டு கூட இருந்து சொல்லுவான், ரத்த தானம்னா முதல்ல பிடிப்பார், ஆள் பிடிக்கிற மாதிரி. உண்மையிலே சொல்கிறேன், சினிமாவில் இருக்கிற பெருமையாக சொல்கிறேன், ரத்த தானத்துக்கு முன் முக்கியம் கொடுத்து ஓடி வர தான் உதவி அப்படின் தான் அஸ்டண்டேட்ஸ் தான் ஒன்றுன்னா நடக்கணும். ஃபோன் போட டக்குங்க அது அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வீட்டில் இருக்கிறதே முதல்ல சொல்லுங்கள், ரத்தம் கொடுத்தா நல்லது, இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் எனர்ஜிட்டாக இருக்கும்.